ஒரு கிரகத்தின் புக்தி வெவ்வேறு தசைகளில் நல்ல யோகங்களை தருகையில் அதன் தசை வந்தால் நற்பலன்கள் நடக்கும்னு அவசியம் கிடையாது, கிடையவே கிடையாது. இல்லை, இதைத்தான் நான் வந்து தசாநாதன் சேர்மன், புக்திநாதன் எம்டி, அந்தரநாதன் ஜிஎம் மேனேஜர், அவருக்கு கீழே அப்படியே படிநிலை வருஷம் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து பியூன் வரைக்கும் கொண்டு வந்துடணுன்றேன். ஒரு கிரகத்தின் புக்தி வெவ்வேறு தசைகளில், சூரிய உதாரணமாக என்ன எடுத்துக்கலாம், எல்லா தசைகளிலும் புக்திகள் தசாநாதனின் அமைப்புகளுக்கு ஏற்பட்டவாறு, இது ஒரு பெரிய சூட்சுமம், இதை வந்து அப்படியே நிதானமாக கூட விளக்கலாம். ஒரு கிரகத்தின் புக்தி, ஒரு புக்தி தசாநாதனுக்கு, புக்தினா புக்திநாதன் வச்சுக்கலாம், புக்திநாதன் தசாநாதனுக்கு யார் அப்படிங்கிற தன்மை மிகப்பெரிய அமைப்பு. தசாநாதனுக்கு நண்பர்களாகவே வருகிறார்னு வச்சுக்குவோம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து சூரியனுக்கும் இவருக்கும் நண்பர், செவ்வாய் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் குருவிற்கும் நண்பர், சூரிய சந்திர செவ்வாய் ராகு தசை. இப்போ அந்த ராகு தசையில் கூட ராகு இந்த சூரிய சந்திர செவ்வாயின் குருவின் வீடுகளில் அமர்ந்திருந்தார் என்றால் அவரும் சூரியனையோ சந்திரனையோ செவ்வாயவோ குருவையோ போலவோ பலன் தருவார். அப்போ சூரிய திசையில் செவ்வாய் பக்தி நல்லாயிருக்கும், சந்திர திசையில் செவ்வாய் பக்தி நல்லா இருக்கும், தசாநாதனுக்கும் அவருக்கும் நட்பு அடிப்படையில் இருவரும். இது ரொம்ப தலை சுத்திர கேள்வி, நிதானமாக பொறுமையாக விளக்குகிறேன், ஆனால் அவசியம் விளக்க வேண்டிய கேள்வி. ஜோதிடம் மேலோட்டமாகவே பயணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில நுண்ணிய நுணுக்கமான நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒளி தத்துவம் என்கின்ற அமைப்பில் கவனமாகத்தான் என்னுடைய பதில்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். சூரிய திசையில் செவ்வாய் பக்தி நன்றாகவே இருக்கலாம், இருவரும் சஷ்டாஷ்டகமாக வேறு ஏதேனும் ஒரு நிலையில் ஆதிபத்திய அமைப்புகளாக இல்லாத நிலையில், சந்திர திசையில் செவ்வாய் பக்தியும் நல்லா இருக்கலாம், ராகு திசையில் செவ்வாய் பக்தியும் நல்லா இருக்கலாம், குரு திசையில் செவ்வாய் பக்தியும் நல்லா இருக்கலாம், ஆனால் செவ்வாய் தசை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது ஒரு மிக நுணுக்கமான ஒரு அமைப்பு. ஆகவே ஏனென்றால் சூரியன் அந்த லக்னத்திற்கு நல்ல பலன்களை தருவராக இருந்தால் சூரியனுக்கு கட்டுப்பட்டுத்தான் செவ்வாய் புக்திநாதன் அவருடைய பலன்களை தர வேண்டும். சந்திரன் அந்த லக்னத்திற்கு நல்ல இடங்களில் அமர்ந்து சுபத்துவமாகி ஒருவேளை அவயோகராக இருந்தாலும் கூட 3, 6, 10, 11 இடங்களில் நல்ல விதமாக அமைந்து வளர்வரை நிலையில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலையில் உதாரண புக்திநாதனாகிய செவ்வாய் சஷ்டாஷ்டகமாக அமையாமல், லக்னத்திற்கும் சஷ்டாஷ்டகமாக அமையாத அமைப்பில் சந்திர திசை செவ்வாய் பக்தியும் நல்லா தான் இருக்கும். ஒருவேளை ராகு திசையே நடக்கிறது, அந்த ராகுவிற்கு 6, 8 செவ்வாய் அமையாமல் ராகு சுபத்துவமாக இருந்து ராகுவும் அந்த லக்னத்திற்கு பலம் தரக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த ராகு திசை செவ்வாய் பக்தியும் கிடைக்காது. குரு திசையும் அப்படித்தான். அதாவது புக்திநாதர்கள் அனைவருமே தசாநாதனின் கட்டளைக்கு கீழ்பட்டவர்கள், இராணுவ கட்டுப்பாட்டோடு. குதினா குதிச்சிடணும். புக்திநாதன் எந்த நிலையிலும் ஒரு தசையின் நல்ல கெட்ட பலன்களை தீர்மானிக்கவே முடியாது. இதிலெல்லாம் வந்து அந்த பூசி மெழுகிற விஷயங்கள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. புக்திநாதன் இப்படின்னா இப்படித்தான். அதே நேரத்தில் இந்த புக்திநாதன் தசைக்கு பொறுப்பேற்கும் பொழுது அவரை மீறி மற்றவர்கள் எதுவும் செஞ்சிட முடியாது, லக்னாதிபதி உட்பட. ஆகவே ஒரு கிரகத்தின் புக்தி வெவ்வேறு தசைகளில் நல்ல யோகங்களை தருகையில் அதன் தசை வந்தால் அதன் தசை பொறுப்பேற்கும் பொழுது அது எந்த ஆதிபத்திய வீடுகளுக்கு காரகமோ, எந்த ஆதிபத்திய வீடுகளுக்கு சொந்தக்காரனோ, அதனுடைய காரகம் என்னவோ, அது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் பலனையும் அந்த ஆதிபத்திய பலன்களையும் தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே கண்டிப்பாக சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் தரும். இந்த இடத்துல அவர் புக்திநாதன் தசாநாதனாக மாறி தசைக்கு பொறுப்பேற்கையில் அவர் அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவார் ஜாதகத்தை, லக்னாதிபதியும் சேர்த்து. ஆகவே என்னதான், இதனால தான் சொல்கிறோம், என்னதான் ஜாதகம் பல 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 பலன்னு இருந்தாலும், லக்னாதிபதியே வலுவாக இருந்தாலும் தசைகள் நன்றாக வர வேண்டும். தசாநாதர்கள் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை தாங்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதிக்கு இருக்கா என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, தசாநாதர்கள் தான் ஆளுமை, சம்பவங்களை தீர்மானிக்கிறது தசாபக்திகள் தான், சம்பவங்களை தீர்மானிப்பது தசாபக்தி. அந்த சம்பவங்களை நன்மையாகவோ தீமையாகவோ இருக்கக்கூடிய சம்பவங்களை எத்தகைய மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியது லக்னமும் லக்னாதிபதி. ஆகவே வரிசையாக புக்திகளில் நல்லவைகளை அந்த புக்திநாதன் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய தசைக்கு அவர் பொறுப்பேற்கும் போது லக்னாதிபதியையும் மீறி
இதுவரைக்கும் அவர் யாருக்கு வேலைக்காரர்களாக அடங்கி வேலை செய்தாரோ அவர்களை தன்னுடைய வேலைக்காரர்களாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய ஆதிபத்திய காரக அமைப்புகளை தான் இருக்கும் வீட்டின் அமைப்பிற்கேற்ப அந்த லக்னத்திற்கு சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப அவர் செய்வார். அவ்வளவுதானே. லக்னாதிபதி கடுமையாக பாவத்துவமாகி லக்ன காரகன் சூரியன் உச்சமாகி சுபத்துவமாக இருந்தால் அதிகாரம் தலைமை பதவி கிடைக்குமா குருஜி? தலை இல்லைன்னா நடந்து போக முடியுமான்றதான் பாயிண்ட். சரி, உங்க இதையே இங்கே விளக்கி சொல்லிடுவோம். லக்ன காரகன் சூரியன் உச்சமாகி, உச்சமான அவர் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அங்கே குருவின் பார்வையும் அவருக்கு நிறைவாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அங்கே சுக்கரனோடு இணைந்து அவர் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இத்தனை அமைப்புகளும் இருக்கின்ற நிலையில், இத்தனை அமைப்புகளும் இருக்கின்ற நிலையில் இங்கே லக்னாதிபதி கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னே வச்சுக்கலாம். என்ன, புதன் லக்னாதிபதியாகி சனியோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார், வாய்ப்பே இல்லை. இதுதான் நீங்கள் கேட்ட பாயிண்ட். இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான் சகலத்தையும் காட்டக்கூடியவர். இப்போ ராகுவை கூட இந்த இடத்துல போட வேண்டாம், இந்த இடத்துல ராகுவை கூட போடாமல் இந்த இடத்துல ராகுவை போட்டுருவோம். லக்னமும் பாவத்துவம், லக்னத்தில் செவ்வாயின்னு சேர்த்துருவோம். ஆள் இயங்கிறதுக்கே முடியாதே. புதனை சனி ராகு போட்டாச்சு, லக்னத்தில் செவ்வாய் ராகுவை போட்டாச்சு, புதன் சனி பாவத்துவம். ஆக இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் உட்காந்து லக்னாதிபதி சனியோட சேர்ந்து எப்படி வேணாலும் மாற்றிக்குவோம். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். லக்னம் லக்னாதிபதி கடுமையாக பாவத்துவம்னு சொல்லிட்டீங்க. அம்மா, தலை மூளை இல்லாவிட்டால் உடல் இயங்கி இயங்கவே முடியாது. அந்த லக்னம் லக்னாதிபதி பாவத்துவம்னாலே அவர் மனம் எதுவுமே இயங்க முடியாத அமைப்பில் முயற்சிகளே இல்லாதவராக இருப்பாரே, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான அமைப்புகளில் வாய்ப்புகள் தேடியும் வராது, அவர் முயற்சியும் செய்ய மாட்டார், அவருக்கு கிடைப்பதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஏதாவது கிடைச்சா கூட தக்க வச்சுக்க முடியாது. ஆக லக்னம் லக்னாதிபதி கடுமையான பாவத்துவமாகி லக்ன காரகன் சூரியன் உச்சமாகி சுபத்துவமாக இருந்தால் அதிகாரம் தலைமைப்பதை கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காது என்பதை விட இங்கேதான் துல்லிய பலன்கள் வந்துடும். கிடைக்காது என்பதை விட தசாபக்திகளின் அடிப்படையில் ஓரிரு நாட்கள் ஏதோ ஒன்று கிடைத்தாலும் கூட அவர் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் வெறுமன வேற மாதிரியான அமைப்புகள் இருந்துருவாருமா?